Today we are going to discuss with regard to presumptions regarding jurisdiction. புதுசா ஒரு டாபிக் இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். Presumptions regarding jurisdiction. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது வந்து இன்டர்னல் எய்ட்ஸ் டு இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ஸ்டாச்சுட்ஸ் அண்ட் எக்ஸ்டர்னல் எய்ட்ஸ் டு இன்டர்பிரிட்டேஷன் அப்படிங்கிற ரெண்டு விஷயத்த நம்ம இதுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணோம். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போறது presumptions regarding jurisdiction. ஜூரிஸ்டிக்ஷன் அப்படின்னா என்னங்கிறது நம்ம நிறைய பேருக்கு தெரியும். தமிழில் வந்து ஆள்வரம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. தட் இஸ் வெதர் ஏ பர்டிகுலர் கோர்ட் ஆர் பர்டிகுலர் ட்ரிபியூனல் ஆர் பர்டிகுலர் ஃபோரம் இஸ் ஆத்தரைஸ்டு டு டிசைட் திஸ் கைண்ட் ஆஃப் அ கேஸ் ஆர் டிசைட் த டிஸ்பியூட் பிஃபோர் இட் செல்ஃப் அப்படிங்கிறது பேர் தான் ஜூரிஸ்டிக்ஷன் அப்படின்னு பேர். ஜூரிஸ்டிக்ஷன்ங்கிற வார்த்தை நம்ம நிறைய இடங்கள்ல கேள்விப்பட்டிருக்கோம், ஆனால் அது நமக்கு நேரடியாக தெரியாம இருக்கலாம். இப்ப நம்ம ஒரு போயிருப்பாங்க, நான் போய் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன், எங்க இந்த சம்பவம் நடந்துச்சுன்னு சொல்றாங்க. நான் என்ன சொல்றேன், இந்த மாதிரி ஆதம்பாக்கம்ல நடந்துச்சு அப்படின்னு சொல்றேன். நான் எங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன், மடிப்பாக்கம்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். ஏன்னா என்னோட வீடு உள்ளகரம்ல இருக்கு. சோ நான் வந்து மடிப்பாக்கத்துல கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவங்க அதை எடுத்துப்பாங்களா எடுத்துக்க மாட்டாங்களான்னு பாத்தீங்கன்னா எடுத்துக்க மாட்டாங்க. பிகாஸ் ஜூரிஸ்டிக்ஷன் தட் இஸ் த பிளேஸ் ஆஃப் அக்கரன்ஸ் ஆஃப் கிரைம் இஸ் வித் ரிகார்ட் டு ஆதம்பாக்கம். அப்போ ஆதம்பாக்கம் லிமிட்ல இருக்கக்கூடிய ஆதம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு நீங்க போங்க. வி டோன்ட் ஹாவ் ஜூரிஸ்டிக்ஷன் டு ரெஜிஸ்டர் எஃப்ஐஆர் ஃபார் அன் அஃபன்ஸ் ஹேப்பன் அவுட் சைட் அவர் ஜூரிஸ்டிக்ஷன் அப்படிங்கிற என்ன பண்ணுவாங்க, அனுப்பி வைப்பாங்க. ஸோ இந்த ஜூரிஸ்டிக்ஷன்ங்கிறது பொதுவாகவே ஜூரிஸ்டிக்ஷன்ங்கிறது பல விஷயங்கள்ல இருக்கக்கூடிய ஒன்று தான். அதுல வித் ரிகார்ட் டு இன்டர்பிரிட்டேஷன் தட் இஸ் இன் த ஃபீல்ட் ஆஃப் இன்டர்பிரிட்டேஷன் வாட் ஆர் த ப்ரிசம்ஷன்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். சரியா, ப்ரிசம்ஷன்ஸ் ரிகார்டிங் ஜூரிஸ்டிக்ஷன் இன் த ஃபீல்ட் ஆஃப் இன்டர்பிரிட்டேஷன். நம்மளுடைய விஷயத்தை நம்ம குறுகிய அளவுல என்ன தேவையோ நம்ம அதை மட்டும் டிஸ்கஸ் பண்ண போறோம். தட் இஸ் ஒன்லி வித் ரிகார்ட் டு ஃபீல்ட் ஆஃப் இன்டர்பிரிட்டேஷன். சரியா, in the presumption regarding jurisdiction la motha four types irukku. Nama iniki adula or two types ah discuss panna porom. First type enna appdi paathina presumption against ouster of established jurisdiction. Presumption against the ouster of established jurisdiction or presumption against creation of new jurisdiction or presumption against என்லார்ஜ்மெண்ட் ஆஃப் எக்ஸிஸ்டிங் ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் கோர்ட்ஸ். சிம்பிளா சொல்றதா இருந்தா இப்ப நான் சொன்னதை ஒரே லைன்ல தான் கொடுக்கப்பட்டிருக்கு. எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, நம்பர் ஒன், பிரிசம்ஷன் அகைன்ஸ்ட் அவுஸ்டர் ஆஃப் எஸ்டாப்ளிஷ்ட் ஜூரிஸ்டிக்ஷன் கமா கிரியேஷன் ஆஃப் நியூ ஜூரிஸ்டிக்ஷன்ஸ் அண்ட் என்லார்ஜ்மெண்ட் ஆஃப் எக்ஸிஸ்டிங் ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் கோர்ட்ஸ். பிரிசம்ஷன் அகைன்ஸ்ட் அவுஸ்டர் ஆஃப் எஸ்டாப்ளிஷ்ட் ஜூரிஸ்டிக்ஷன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஃபர்ஸ்ட் ஆஸ்பெக்ட், ஒரு நீதிமன்றத்திற்கு அதிகார வரம்பு இல்லை இந்த வழக்கை விசாரிக்கிறதுக்கு அப்படிங்கிற பிரசம்ஷனுக்கு எதிரான ஒரு மனநிலையை தான் எப்பவுமே கோர்ட் எடுத்துக்கணும். பிகாஸ் கோர்ட் இஸ் ஆல்வேஸ் ஃபார் கிவிங் ஜஸ்டிஸ், நீதி வழங்குவதற்காக உருவாக்கப்பட்டுள்ள ஒரு அமைப்பு. கோர்ட் ஹாஸ் பீன் ஃபார்ம்ட் டு ப்ரொவைட் ஜஸ்டிஸ் அண்ட் இட் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் திங் இன் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஜஸ்டிஸ். அப்படி இருக்கும் பொழுது நீதிமன்றம் ஒரு விஷயத்துல எனக்கு வந்து அதிகார வரம்பு இல்லை அப்படிங்கிற ஒரு இதை சொல்ல முடியாது. எப்ப சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, when it is expressly provided that this court is not entitled to try this case or to hear this petition அப்படின்னு சொல்லிட்டு ஜூரிஸ்டிக்ஷனை எக்ஸ்க்ளூட் பண்ணி தெளிவாக எக்ஸ்பிரஸ்லி ப்ரொவைடா இருந்தா நம்ம என்ன பண்ணலாம், ஜூரிஸ்டிக்ஷன் இல்லைங்கிற ஒரு மனநிலைக்கு வரலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் ஃபர்ஸ்ட் இப்ப பார்த்ததுதான் presumption against ouster of established jurisdiction against jurisdiction அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னு என்ன அர்த்தம், நீதிமன்றத்திற்கு இந்த அதிகாரம் இல்லை அப்படிங்கிறதுக்கு எதிரான ப்ரிசம்ஷன் எப்பவுமே மைண்ட்ல இருக்கணும். அது வந்து அது என்னென்ன இன்க்ளூசிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகெயின்ஸ்ட் அவுஸ்டர் ஆஃப் எஸ்டப்ளிஷ்டு ஜூரிஸ்டிக்ஷன் ஒன், அகெயின்ஸ்ட் கிரியேஷன் ஆஃப் நியூ ஜூரிஸ்டிக்ஷன், ஒரு புதுசாக ஒரு ஜூரிஸ்டிக்ஷன் கொண்டு வராங்க. இப்போ உதாரணத்துக்கு கிரீன் ட்ரிபியூனல்னு ஒன்று கொண்டு வராங்க. அந்த கிரீன் ட்ரிபியூனல் வந்ததுக்கு அப்புறமா என்ன ஆயிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய என்விரான்மெண்ட் ரிலேட்டட் கேஸஸ் எல்லாம் டிசைட் பண்ணுறதுக்காக கிரீன் ட்ரிபியூனல்ஸில் தான் நம்ம கேசஸ் ஃபைல் பண்ணுறோம்.
இந்த அதனால என்ன ஆயிடுது, ஒரு புது ஜூரிஸ்டிக்ஷன் கிரியேட் ஆகுது. அது 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 வந்து அந்த ஜூரிஸ்டிக்ஷனையும் நம்ம என்ன பண்ணணும், வி ஷுட் ரெஸ்பெக்ட் சச் அ ஜூரிஸ்டிக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் என்லார்ஜ்மெண்ட் ஆஃப் எக்ஸிஸ்டிங் ஜூரிஸ்டிக்ஷன், ஆஃப் கோர்ஸ் என்லார்ஜ்மெண்ட் ஆஃப் எக்ஸிஸ்டிங் ஜூரிஸ்டிக்ஷன்னா, இந்த மாதிரியான வழக்குகளை இது வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு நீதிமன்றத்தை நீதிமன்றம் இன்னும் கூடுதலாக சில வழக்குகளை, சில பிரச்சனைகள் சார்ந்த விஷயங்களை தீர்ப்புறதுக்கு என்ன பண்றாங்க, ஒரு எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா எம்பவர்மெண்ட் ஹஸ் பீன் கிவன் வித் ரிகார்ட் டு தட் பர்டிகுலர் கோர்ட். இதுக்கு பேர் வந்து என்னன்னா என்லார்ஜ்மெண்ட் ஆஃப் எக்ஸிஸ்டிங் ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் கோர்ட்ஸ். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் விஷயம். அதாவது எப்பவுமே ஒரு நீதிமன்றத்திற்கு ஒரு வழக்கை விசாரிக்கிறதுக்கான என்ன இருக்கு, முகாந்தாரம் இருக்கு அப்படிங்கிற ஒரு அனுமானத்துல தான் நம்ம கேஸை வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட்ஸ் பண்ணணும். அப்படி இல்லாத பட்சத்துல எக்ஸ்பிரஸ்லி சம்திங் ஹாஸ் டு பி பார்ட் வித் ரிகார்ட் டு ஜூரிஸ்டிக்ஷன். சரியா, ஆம்பிகூட்டியே இல்லை, தெளிவா இருக்கு இந்த கேஸை இங்கதான் பண்ணலாம். இப்ப சிவில் ப்ரொசீஜர் கோட்ல செக்ஷன் 11 அப்படின்னு ஒரு செக்ஷன் இருக்கு, அதை என்ன சொல்லும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிவில் கோர்ட்ஸ் ஆர் எம்பவர்ட் டு ட்ரை ஆல் கேசஸ் தட் இஸ் ஆஃப் சிவில் இன் நேச்சர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கோம். சிவில் எந்த கேசஸ்லனாலும் சிவில் கேசஸ் ஒரு சிவில் கோர்ட் வழக்க விசாரணைக்கு எடுத்துக்கலாம். அண்ட் இட் சுட் ஆல்வேஸ் பி வேர் இட் சுட் பி இனிஷியேட்டட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்க ஒரு வழக்கை தொடுக்கணும், சிவில் கோர்ட்ல சிவில் கேஸ் தொடுக்கணும் இருக்கு அப்படின்னு சொன்னா, அதுக்கும் சிவில் ப்ரொசீஜர் கோட்ல என்ன சொல்லிருப்பாங்கன்னா, த லோவஸ்ட் ஃபோரம் இஸ் ஆல்வேஸ் த காம்பிடன்ட் கோர்ட் டு ட்ரை த கேஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க சிவில் கேஸ்ல. ஸோ அப்போ என்னன்னா, அந்த குறைந்தபட்ச முன்சிஃப் கோர்ட், சிவில் கோர்ட்டுடைய ஹையரர்க்கியில பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் முன்சிஃப் கோர்ட் அப்படின்னு சொல்லுவோம், டிஸ்ட்ரிக்ட் முன்சிஃப் கோர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்ல, மாவட்ட உரிமையியல் நீதிமன்றம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த நீதிமன்றம் தான் ஒரு லோவஸ்ட் கோர்ட். அதுக்கு மேல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் கோர்ட், அதுக்கு மேல ஹைகோர்ட் அண்ட் சுப்ரீம் கோர்ட். இந்த அதுக்கு நடுவில் ஒரு கோர்ட் இருக்கு, சப் கோர்ட்னு சொல்லுவாங்க. அந்த முன்சிஃப் கோர்ட்டும் சப் கோர்ட்டும் பேரலல் ஜூரிஸ்டிக்ஷன். அதாவது ஒரிஜினல் சூட்டை சில நேரங்களில் முன்சிஃப் கோர்ட்ல பேஸ்ட் ஆன் சம் பெக்யூனரி ஜூரிஸ்டிக்ஷன் ஆர் சம் கைண்ட் ஆஃப் லிமிடேஷன்ஸ் ஆஃப் எக்ஸிஸ்டிங் லாஸ் முன்சிஃப் கோர்ட்ல ஃபைல் பண்ணுவோம். அப்படி முன்சிஃப் கோர்ட்ல ஃபைல் பண்ண முடியாத கேஸ எங்க ஃபைல் பண்ணுவோம், சப் கோர்ட்ல ஃபைல் பண்ணுவோம். இது ரெண்டுத்துக்கு மேல இருந்தும் அப்பீல் வர்றத டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல ஃபைல் பண்ணுவாங்க. டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல இருந்து மேல போறது தான் ஹைகோர்ட், ஹைகோர்ட்ல இருந்து சுப்ரீம் கோர்ட். சில கேசஸ்ல டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கும் ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யூ வாண்ட் டு ஃபைல் எ கேஸ் ஆஃப் கஸ்டடி ஆஃப் அ மைனர் சைல்டு, ஒரு கார்டியன் வாட்ஸ் பெட்டிஷன் ஃபைல் பண்ணணும், இல்லை யூ ஹவ் டு ஃபைல் பெட்டிஷன்ஸ் வித் ரிகார்ட் டு டிசைடிங் மேட்ரிமோனியல் ரிலேஷன் வித் ரிகார்ட் டு கிறிஸ்டியன் லாஸ், இந்தியன் டைவர்ஸ் ஆக்ட் 1869 ஒரு ஆக்ட் இருக்கு, அந்த ஆக்டுக்கு கீழே ஒரு வழக்கை தாக்கல் பண்ணணும் அப்படின்னா எங்கே தாக்கல் பண்ண முடியும்னா மாவட்ட நீதிமன்றத்தில் தான் தாக்கல் பண்ண முடியும். அப்போ அந்த மாவட்ட நீதிமன்றத்துக்கும் என்ன இருக்கு, ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கு. அட் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ் ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷனுங்கிற வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரிஜினல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அட் த ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ் இஃப் அ பர்டிகுலர் கைண்ட் ஆஃப் கேஸ் இஸ் கோயிங் டு பி ப்ரெசன்டட் பிஃபோர் அ கோர்ட், அதுக்கு பேர் தான் என்ன பேர், ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் பேர். ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் என்ன அர்த்தம், முதல் முறையாக ஒரு வழக்கை எந்த நீதிமன்றம் விசாரணைக்கு எடுத்துக்கொள்வதற்கு அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கிறதோ அதுக்கு பேர் தான் ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் பேர். ஹைகோர்ட்ல ப்ராக்டிஸ் பண்றவங்க கூட இந்த வார்த்தையை கேள்விப்பட்டிருக்கலாம். என்ன அப்படின்னா, ஹைகோர்ட்ல அப்ளைட் சைட் ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கு, ஒரிஜினல் சைட் ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கு. ஒரிஜினல் சைட் ஜூரிஸ்டிக்ஷன் என்னது, அட் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ் எ கோர்ட் இஸ் சாரி எ கேஸ் இஸ் பிரசன்டட் பிஃபோர் த ஹைகோர்ட். என்ன மாதிரியான கேசஸ்லாம் ஒரிஜினல் சைட் ஜூரிஸ்டிக்ஷன்ல சொல்லலாம் சார், ஒரு வில்ல ப்ரொபைட் பண்ணணும், ஒரு வில்ல ப்ரொபைட் பண்ணணும், இல்லைன்னா ஒரு சென்னை சிட்டிக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ஜூரிஸ்டிக்ஷன்ல ஒரு சொத்து சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை வருது, மயிலாப்பூர்ல ஒரு ப்ராப்பர்ட்டி டிஸ்பியூட் இருக்கு, அதோட மதிப்பு 1 crore மேல போகுது, டைரக்டா நம்ம எங்க போறோம், ஹைகோர்ட்லயே கேஸ் ஃபைல் பண்ணலாம். ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன்ல ஒரு பார்ட்டிஷன் சூட் ஃபைல் பண்ணலாம். அதே மாதிரி ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன்ல யூ கேன் ஃபைல் வித் ரிகார்ட் டு சம் இன்டெலக்சுவல் ப்ராப்பர்ட்டி கேசஸ், இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்கு ஒரிஜினல் சைட் ஜூரிஸ்டிக்ஷன்ல ஃபைல் பண்ணக்கூடியது. சரிங்களா, so the presumption is always that the court has jurisdiction to try this particular case unless and until it is expressly barred. அதாவது இந்த நீதிமன்றத்தின் ஆள்வரம்பு இதுதான் அப்படிங்கறத எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டாங்க. What is the four corners of law within which this court can decide or என்கரேஜ் வாட் கைண்ட் ஆஃப் கேசஸ் அப்படிங்கிறத தெளிவுபடுத்தப்பட்டிருந்தால் அதை தவிர்த்து ஒரு விஷயத்த நம்ம என்ன பண்ண முடியாது, அந்த கோர்ட்ல தாக்கல் பண்ண முடியாது. சரியா, இப்போ உதாரணத்துக்கு ஒரு பேங்க்ல லோன் வாங்கிட்டு போறோம்,
ஒரு கோர்ட்ல இருந்து ஒரு கேஸ் சம்மன் வந்திருக்கு. எந்த கோர்ட்னு பாக்குறோம், ஃபோர்த் அசிஸ்டன்ட் சிட்டி சிவில் கோர்ட் சென்னைன்னு வந்திருக்கு. இன்னொருத்தர் என் பக்கத்து வீட்டுக்காரரும் கடன் வாங்கியிருக்காரு, அவருக்கும் கோர்ட்ல இருந்து சம்மன் வந்திருக்கு லோன் சம்மந்தமா. அவருக்கு எந்த கோர்ட்ல இருந்து வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா டெப்ட் ரெக்கவரி ட்ரிபியூனல் அப்படிங்கிற கோர்ட்ல இருந்து வந்திருக்கு. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, பேங்க் சம்மந்தப்பட்ட லோனை ரீபே பண்றதுக்கு வந்து பேஸ்ட் ஆன் த அமௌண்ட் ஆஃப் லோன் தட் யூ ஹவ் பாரோட், இஃப் த லோன் அமௌண்ட் இஸ் அபவ் 10 lakhs அண்ட் யூ ஹவ் மேட் அ டிஃபால்ட், த அத்தாரிட்டி இஸ் டெப்ட் ரெக்கவரி ட்ரிபியூனல். டெப்ட் ரெக்கவரி ட்ரிபியூனல்னா கடன் வசூல் தீர்ப்பாயம் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்ல. ஸ்பென்சர் பிளாசா காம்ப்ளெக்ஸ் இருக்கு இல்லையா, தேவா டவர்ஸ் அங்க இருக்கு சென்னையில. அதே மாதிரி இப்போ 10 லட்சம் ரூபாய்க்கு கீழே லோன் வாங்கிட்டு அதை திருப்பி செலுத்தல, அது சம்பந்தமா ஒரு நடவடிக்கை எடுக்கணும், அவருடைய ப்ராப்பர்ட்டி அட்டாச் பண்ணணும், இல்லை ஏதாவது கோர்ட்ல அவருக்கு அகேன்ஸ்டா ஆர்டர் வாங்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்றோம், சிவில் கோர்ட்ல சென்னையை பொறுத்த வரைக்கும் சிட்டி சிவில் கோர்ட்ல நம்ம கேஸ் ஃபைல் பண்றோம். அப்படி இல்லைன்னா 10 லட்சம் ரூபாய்க்கு மேல போனா டெப்ட் ரெக்கவரி ட்ரிபியூனல்ல கேஸ் ஃபைல் பண்றோம். ஹவு? பிகாஸ் the law was framed and it prescribes certain kind of limitations based on the amount of loan disbursed, pecuniary limit based பண்ணி அவங்க என்ன பண்றாங்க, to speed up the process எல்லா kind of cases யும் ஒரே கோர்ட்ல டம்ப் பண்ணா then it is difficult to proceed with the workload அப்படிங்கிறதுனால என்ன பண்றாங்க, different forums ஆ கொண்டு வராங்க. சோ அப்படி இருக்கும் பொழுது இது வந்து it is always presumed that the court has a jurisdiction. இதுதான் பாயிண்ட் நம்பர் ஒன் சரியா. இப்போ இதில் வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா இதில் முக்கியமான விஷயங்கள் என்னென்னலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். ஓ ஏதோ ஒரு நெட்ஒர்க் இஷ்யூ போல் ஒரு ஸ்டூடெண்ட்டுடைய இதை வந்து என்னால் அக்செப்ட் கொடுக்குறேன், பட் இருந்தும் அவர் திரும்பி திரும்பி வெயிட்டிங் ஆல்லே வராது, என்ன பண்ணுறதுன்னு தெரில. பெட்டர் யூ அகெயின் லீவ் அண்ட் ஜாயின். சரி ஓகே. இப்போ பார்த்துக்கிட்டீங்கன்னா நீங்கள் மெயினாக என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேரியஸ் திங்ஸில் பார் ஆஃப் சிவில் கோர்ட் அப்படின்னு போட்டிருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு ப்ரொசீடிங்ஸ், லேண்ட் அக்விசிஷன் ஆக்டில் ஒரு கலெக்டர் காம்பன்சேஷன் கொடுத்துருக்காரு, அந்த கலெக்டர் தான் வந்து லேண்ட் அக்விசிஷன் ஆஃபீஸர் அண்டர் த பர்டிகுலர் ஆக்ட் அப்படின்னு இருக்காங்க, இல்லை ஒரு தாசில்தாரை நியமிக்கிறாங்க ஆன் பிஹாஃப் ஆஃப் தட் கலெக்டர். அவர் ஒரு குவாண்டம் டிசைட் பண்ணுறாரு, இந்த இடத்துக்கு நான் இவ்வளவுதான் இழப்பீடு கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு. அதை எதிர்த்து சிவில் கோர்ட்டுக்கு போகிறதுக்கு அந்த சட்டத்தில் என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு ப்ரொவிஷனை ஆட் பண்ணியிருப்பாங்க, பார் ஆஃப் சிவில் கோர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. எதற்குன்னா இது சம்மந்தமாக ஒரு டிஸ்பியூட் வந்ததுன்னா ஒரு சிவில் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் பண்ணக்கூடாது. அப்போ என்ன ப்ரொசீஜர்னா அதுலேயே சொல்லியிருப்பாங்க, அந்த ப்ரொசைடிங் ஆஃபீஸருடைய டிசிஷன் தான் ஃபைனல், அதுக்கு மேலே இத்தனை நாளுக்குள்ளே அப்பீல் போயிட்டு இவங்க கிட்ட கொடுக்கலாம், யார்கிட்ட கொடுக்கலாம், அதுக்கு மேல என்ன பண்றதா ரிட் ரெமெடி ஃபைல் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சில ஆக்ட்ல வரையறுக்கப்பட்டிருக்கும், யாருக்கு ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கு யாருக்கு ஜூரிஸ்டிக்ஷன் இல்லைன்ட்டு. அதுக்குட்பட்டு தான் நம்ம செயல்பட முடியுமே தவிர நம்ம அதை மீறி செயல்பட முடியாது சரியா. ஜூரிஸ்டிக்ஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங் அண்ட் இட் இஸ் generally presumed that the court has a jurisdiction. Presumption is against the ouster of established jurisdiction. Presumption is against the creation of new jurisdiction. Presumption is against the enlargement of existing jurisdiction. அந்த ப்ரிசம்ஷன்ஸ் எல்லாமே என்னது, நீதிமன்றத்திற்கு ஆல் ஜூரிஸ்டிக்ஷன் இல்லைங்கிறதுக்கு எதிரான ப்ரிசம்ஷன். ஆனால் அந்த சட்டத்திலேயே தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கு இந்த கோர்ட்டுக்கு இந்தந்த அதிகாரங்கள் தான் இருக்கு அப்படின்னா அந்த அதிகாரங்களுக்கு உட்பட்டு தான் கோர்ட் செயல்பட முடியும். சில நேரங்களில் ஜூரிஸ்டிக்ஷன்ங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிஷனரி பவர் ஆஃப் த கோர்ட்டாக கூட இருக்கும். டிஸ்கிரிஷனரி பவர் ஆஃப் த கோர்ட்னா என்னன்னா, த லா உட் நாட் சே எஸ் ஆர் த லா உட் நாட் சே நோ. சட்டத்தில் இந்த வழக்கை இந்த நீதிமன்றம் விசாரிக்கலாம் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்காது, இந்த வழக்கை இந்த நீதிமன்றம் விசாரிக்க கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்காது. அதற்கு சிறந்த உதாரணம் வந்து என்ன சொல்றதா இருந்தா, ஒரு ப்ராக்டிக்கலாக உங்களுக்கான ஒரு ஆஸ்பெக்ட் சொல்றேன் கவனிங்க. ஹைகோர்ட்ல ஸ்பெஷல் ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன்ல ரிட் ஜூரிஸ்டிக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஆர்டிகல் 226ல ஹைகோர்ட்ல ரிட் ஃபைல் பண்ணுறத ஸ்பெஷல் ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன். நீங்க என்னைக்காவது கோர்ட்ல ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்க, ஒரு டாக்கெட் எடுத்து பார்த்துருந்தீங்கன்னா அந்த டாக்கெட்ல மேலே அந்த கேஸ் டைப் போட்டுட்டு ரிட் பெட்டிஷன் நம்பர் அப்படின்னு போட்டு ப்ராக்கெட்ல ஸ்பெஷல் ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன். ஒரு கிரிமினல் கேஸா இருந்தா அதுக்கு ப்ராக்கெட்ல கிரிமினல் ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன், கிரிமினல் அப்பலேட் ஜூரிஸ்டிக்ஷன், சிவில் அப்பலேட் ஜூரிஸ்டிக்ஷன் ஆர் ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன், இந்த மாதிரி எல்லாமே அதில் கோடப்பட்டிருக்கும் சரியா. இப்போ அதில் அந்த ரிட்டு ஜூரிஸ்டிக்ஷன் சொன்னோம் இல்லையா, ஆர்டிகல் 226க்கு கீழே ரிட்டு ஃபைல் பண்ணுவோம். நமக்கு தெரியும், தியரிட்டிக்கலாக நம்ம கான்ஸ்டியூஷன்ல படிச்சிருப்போம் எத்தனை வகையான ரிட் இருக்கு, தெரிஞ்சு ஒரு 5 வகையான ரிட் இருக்கு. அப்புறம் இந்த 5க்கும் ஒரு காம்பினேஷன்ஸ் இருக்கு, ஒன்னோட ஒன்று சேர்ந்து வரக்கூடிய விஷயங்களும் இருக்கு. 5 ரிட் என்னென்ன இருக்கு, ப்ராஹிபிஷன், செர்ஷரரி, கோவரண்டோ, மேண்டமஸ், ஹேபியஸ் கார்பஸ், இந்த மாதிரி 5 வகையான ரிட்டை நம்ம பார்த்துருக்கோம். இதுல
ரிட் ஆஃப் ப்ராஹிபிஷனுக்கும் ரிட் ஆஃப் சர்ஷரிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சின்ன வித்தியாசம். ப்ராஹிபிஷன்ங்கிறது when the court which is not having jurisdiction had taken a case on its file அப்படின்னா அதை நிறுத்துவதற்கு நாம் நீதிமன்றத்தை அணுகிறோம். ஹைகோர்ட் அணுகி இந்த மாதிரி இந்த நீதிமன்றத்திற்கு இந்த பர்டிகுலர் கேஸை டிசைட் பண்றதுக்கான அதிகாரம் இல்லை, இட் இஸ் எக்ஸஸ் ஆஃப் இட்ஸ் ஜூரிஸ்டிக்ஷன் அப்படின்னு சொல்லும் போது கோர்ட் என்ன பண்ணும், அதை பர்யூஸ் பண்ணிட்டு ஒரு ஸ்டே கொடுக்கும். ப்ராஹிபிட்ஸ் இட் ப்ராஹிபிட்ஸ் தட் இன்ஃபீரியர் court from exercising the power which is not vested under it under the authority of law. இதுக்கு பேரு prohibition அப்படினு சொல்வாங்க. certiorari அப்படிங்கறது என்னன்னா the prohibitionங்கிறது ஒரு ட்ரையலுக்கு எடுத்திருக்காங்க, அதுல எந்த ஒரு உத்தரவும் பிறப்பிக்கப்படவில்லை. உத்தரவு பிறப்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தீர்ப்பு வழங்குவதற்கு முன்னாடி நம்ம என்ன பண்றோம், ஹைகோர்ட் அப்ரோச் பண்ணி இந்த மாதிரி இது வந்து எங்களுக்கு எதிராக ஒரு நடவடிக்கை எடுத்திருக்காங்க, என்ன ஆக்டு கீழே நடவடிக்கை எடுத்திருக்காங்க, ஃபேக்டரிஸ் ஆக்டு கீழே நடவடிக்கை எடுத்திருக்காங்க, பட் ஆனால் எங்களுடைய அந்த ஸ்தாபனம் ஃபேக்டரிஸ் ஆக்டு கீழே வராது. ஏன் வராது அப்படின்னா வி ஆர் நாட் இன்வால்வ்ட் இன் எனி கைண்ட் ஆஃப் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸஸ். மேனுஃபேக்சரிங் ப்ராசஸே செய்யாத என்னுடைய ஒரு நிறுவனத்தை ஃபேக்டரிஸ் ஆக்டு கீழே வரும்னு சொல்லிட்டு அந்த ஆக்டுக்கு கீழே எனக்கு ஒரு அபராதம் விதிச்சிருக்காங்க. அப்போ நான் என்ன பண்ணுறேன், ரிட் ஆஃப் ப்ராஹிபிஷன் ஃபைல் பண்ணுறேன். அந்த லேபர் கோர்ட் அந்த ஃபேக்டரி ஆக்டு கீழே ஏதோ ஒரு விஷயம் இது பண்ணப்பட்டிருக்கு, அந்த நீதிமன்றத்துக்கு இந்த ப்ரொவிஷனுக்கு கீழே என்ன கொண்டு வரதுக்கான என்ன கிடையாது, வழிவகைகள் கிடையாது அப்படிங்கிறத நான் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு ஒரு இது பண்ணுவோம், அது வந்து ப்ராஹிபிஷன் அப்படின்னு சொல்லுவோம். சர்ஷரரி அப்படிங்கிறது என்ன சொல்லுவாங்கன்னா, இதை கூட சேர்த்து நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுனா டு குவாஷ் அண்ட் இம்பியூண்ட் ஆர்டர், அதை வந்து சர்ஷரரி அப்படின்னு சொல்லுவாங்க. டு குவாஷ் அதாவது ஒரு ஒருத்தர் தன்னுடைய ஜூரிஸ்டிக்ஷனுக்கு உட்பட்டு ஒரு ஆர்டரை பாஸ் பண்ணுறாங்க, பட் தட் ஆர்டர் இஸ் ஹேவிங் சம் எரர், இட் மே பி எரர் ஆஃப் லா ஆர் இட் மே பி எரர் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ் ஆர் இட் மே பி ஆஃப் மேலஃபைட்னஸ், ஏதோ ஒரு காரணத்துக்காக என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ரெக்கார்டை கால்ஃபர் பண்ணி குவாஷ் பண்ண சொல்லுவாங்க. என்ன, இப்போ உதாரணத்துக்கு ஒரு தாசில்தார் ஒரு என்கொயரி வைக்கிறாரு லீகலர் சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்கு, யாரு ஒருத்தருடைய மனைவி அப்படிங்கிறது ஒரு க்வெஸ்சனா இருக்கு. அவர் ஒரு ப்ரொசீடிங்ஸ் வச்சு சம்மந்தப்பட்ட ரெண்டு பேரையும் கூப்பிடுறாரு, ஒருத்தர் சொல்றாங்க நான் தான் இவருடைய மனைவி அதுக்கான ரெக்கார்ட்ஸை கொண்டு வராங்க, இன்னொருத்தர் வந்து என்ன சொல்றாங்க நான் தான் இவருடைய மனைவி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ரெக்கார்ட்ஸை கொண்டு வராங்க. அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் கொண்டு வரும்பொழுது இவர் என்ன பண்ணிடுறாரு, ஒரு ஃபைண்டிங்ஸ் கொண்டு வந்துடுறாரு. அவருடைய இதுல வந்து பாத்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் சம் திங்ஸ் ஹீ ஹாஸ் ஒரு மேரேஜ் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிபிகேட் வந்து செகண்டா மேரேஜ் பண்ண ஒய்ஃப் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க, ஸோ அதை வச்சு பார்க்கும்போது இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு, பட் ஆனால் ஃபர்ஸ்ட் மேரேஜோட இவங்க வந்து எந்த ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிபிகேட்டையும் ப்ரொவைட் பண்ணல, பட் ஆனால் என்ன பண்றாங்கன்னா அந்த குழந்தைங்களோட பர்த் சர்டிபிகேட் அண்ட் அதர் டெபாசிஷன்ஸ் ஆஃப் தட் பப்ளிக் பர்சன்ஸ் வில்லேஜ் பர்சன்ஸ் அதை இது பண்றாங்க. ஸோ இப்போ இவர் என்ன பண்ணிடுறாரு, தன் அதிகாரத்தை பிரயோகப்படுத்தி இவர் ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துடுறாரு. அதை சேலஞ்ச் பண்றோம் அப்படின்னா வி வுட் கோ டு த கோர்ட் அண்ட் ஆஸ்க் ஃபார் ரிட் ஆஃப் சர்ஷோரரிஃபைடு மேண்டர் சர்ஷோரரி அப்படின்னு சொல்லுவாங்க. சர்ஷோரரி அப்படின்னா டு கால் ஃபார் த ரெக்கார்ட்ஸ் அண்ட் டு குவாஷ் த சேம், அதை வந்து தவறானது அப்படின்னு சொல்லி இந்த நீதிமன்றம் தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லி ரிட்ல சொல்லுவாங்க. அதுக்கு பேர் ரிட் ஆஃப் சர்ஷோரரி ஆர் சர்ஷோரரிஃபைடு மேண்டமஸ்ன்னு சொல்லுவாங்க. மேண்டமஸ்ங்கிறதுனா எதுக்குன்னா டு ஆர்டர் ஸ்ட்ரைக்கிங் டவுன் தட் பர்டிகுலர் ஜட்மெண்ட் விச் இஸ் இம்பியூண்ட் ஆர் விச் இஸ் இல்லீகல். சரியா, இப்போ இந்த மாதிரி ரிட் ஜூரிஸ்டிக்ஷன் நீங்க என்னைக்காவது கோர்ட்ல அந்த ஒரு பெட்டிஷன் ரிட் பெட்டிஷன் படிச்சு பார்த்தீங்கன்னா அதுல ஒரு ஒன் ஆஃப் த பாயிண்டா என்ன போட்டிருப்பாங்கன்னா த பெட்டிஷனர் ஹாஸ் எக்ஸாஸ்டட் ஆல் த ரெமடிஸ் அவைலபிள் டு ஹிம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பிரயோகப்படுத்திருப்பாங்க. ஏன் அப்படின்னா த ரிட் கோர்ட் வந்து என்ன பண்றாங்க, ஒரு டிஸ்கிரிஷனரி பவர் வச்சிருக்காங்க. இந்த இஷ்யூ ஆஃப் ரிட் இட்ஸ் அ டிஸ்கிரிஷனரி பவர் ஆஃப் த கோர்ட். த கோர்ட் வுட் இஷ்யூ ரிட் ஒன்லி ஆன் த கிரவுண்ட் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தட் த ஆல்டர்னேட்டிவ் ரெமடி ஹாஸ் பீன் எக்ஸாஸ்டட். இப்போ உதாரணத்துக்கு தாசில்தார் இப்படி ஒரு வியூவை ஃபார்முலேட் பண்ணிட்டாரு. என்ன ஃபார்முலேட் பண்ணிட்டாரு, இவங்க தான் இவங்களுடைய ஒய்ஃப் அப்படின்னு நான் டிக்ளேர் பண்ணிட்டேன். இந்த தாசில்தாரோட முடிவை எதிர்த்து ஒரு ஆர்டிஓ கிட்ட அப்பீல் போறதுக்கு ஒரு ப்ரொவிஷன் இருக்கு அந்த அதுல. ஆனா ஆர்டிஓ கிட்ட நீங்க அந்த ப்ரொவிஷனை யூஸ் பண்ணாம டைரக்டா என்ன பண்ணிடுறீங்க, ஹைகோர்ட்டுக்கு வந்துடுறீங்க அப்படின்னா நீதிமன்றம் என்ன பண்ணாது, என்டர்டைன் பண்ணாது. பிகாஸ் த ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் ரிட் இஸ் வித் ரிகார்ட் டு டிஸ்கிரிஷனரி ஜூரிஸ்டிக்ஷன். அப்ப நீதிமன்றத்துல நீங்க என்ன பண்ணணும், எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் தட் ஐ ஹாவ் நோ அதர் ஆல்டர்னேட்டிவ் ரெமடி அண்ட் ஐ ஹவ் எக்ஸாஸ்டட் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் ஜூரிஸ்டிக்ஷன் அண்ட் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் ரெமடி அவைலபிள் டு மீ அண்ட் தேர்ஃபோர் ஆஸ் அ லாஸ்ட் ரிசார்ட் ஐ எம் ஸ்டாண்டிங் பிஃபோர் திஸ் ஆனரபிள் கோர்ட் அப்படிங்கறத எஸ்டாப்ளிஷ் பண்ணாதான் ரிட் கோர்ட்ல என்ன பண்றாங்க,
ஒரு பெட்டிஷனை என்டர்டைன் பண்றாங்க. அப்படி இல்லைன்னா தே ஆர் கிவிங் டைரக்ஷன் டு அப்ரோச் அப்ரோப்ரியேட் ஃபோரம். சரியா? ஸோ ப்ரிசம்ஷன் இஸ் ஃபேவர் ஆஃப் ஜூரிஸ்டிக்ஷனாக இருந்தாலும் கூட சில நேரங்களில் டிஸ்கிரிஷனரி ஜூரிஸ்டிக்ஷனாக இருக்கும் பட்சத்தில் அந்த டிஸ்கிரிஷனரி பவரை எப்போ என்டர்டைன் பண்ணணுங்கிறத ஒரு ப்ரொசீஜர் வச்சிருக்காங்கன்னா அந்த ப்ரொசீஜருக்கு உட்பட்டு தான் அவங்க என்ன பண்றாங்க, அதை எடுத்துக்கிறாங்க விசாரணைக்கு தவிர எல்லா வழக்கையும் நாமே எடுத்துக்கணுங்கிற ஒரு விஷயம் கிடையாது. சரியா? முன்னாடி உங்களுக்கு கான்ஸ்டியூஷன்ல நீங்க படிச்சிருப்பீங்க, எல் சந்திரகுமார் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஒரு கேஸ். ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனல் ஃபார்முலேட் பண்றாங்க ஆர்டிகல் 323A கான்ஸ்டியூஷன்ல இருக்கிறது கீழே. சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸுடைய எம்ப்ளாய்மெண்ட் ரிலேட்டட் கொரீஸை டிஸ்பியூட்ஸை டிசைட் பண்றதுக்கு ஒரு ட்ரிபியூனலை ஃபார்ம் பண்றாங்க, சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனல் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ட்ரிபியூனல்ல ஒரு அந்த ஆக்ட்ல சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனல் ஆக்ட் 1985 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்டை கொண்டு வராங்க. அந்த ஆக்ட்ல என்ன பண்றாங்கன்னா அவுஸ்டர் ஆஃப் ஜூரிஸ்டிக்ஷன் அப்படின்னு ஒரு கிளாஸ், ஒரு பர்டிகுலர் ப்ரொவிஷனை கொண்டு வந்திருக்காங்க. அதுல என்ன பண்றாங்கன்னா power of high court under article 227 and any other power to issue writ and other things has been taken away. சரியா? அது என்ன பண்றாங்க, அதிகாரத்தை எடுத்துக்கிறாங்க. That is jurisdiction of the court under article 227 is taken away. Article 227 of constitution என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா superintendent's power of the ஹை கோர்ட் அப்படின்னு போட்டிருக்கோம். ஆர்டிகல் 226 ரிட் ஜூரிஸ்டிக்ஷன் உங்களுக்கு அது தெரியும். அதுக்கு அடுத்த ஆர்டிகல் என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா சூப்பர்டென்டன்ஸ் பவர் ஆஃப் ஹை கோர்ட் ஓவர் சபார்டினேட் கோர்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதாவது என்னன்னா உயர் நீதிமன்றம் தனக்கு கீழே செயல்படக்கூடிய நீதிமன்றங்கள் சரியான முறையில் செயல்படுதா அப்படிங்கிற பார்க்கக்கூடிய அந்த சூப்பர்டெண்டிங் பவர், அது சம்பந்தமா உத்தரவுகள் பிறப்பிக்கிறதுக்கும் அது சம்பந்தமா ஒரு ஸ்டே கொடுக்கறதுக்கும் இல்ல அது சம்பந்தமா ஒரு டைரக்ஷன் கொடுக்கறதுக்கும் என்ன அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கு, ஹைகோர்ட்டுக்கு அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கு. இதனால என்ன பண்ணுவாங்கன்னா இப்ப அந்த சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனல் ஏதோ ஒரு ஆர்டர் ஜட்மெண்ட் பாஸ் பண்ணிட்டாங்க, தட் இஸ் எரனியஸ் அண்டர் லா, தட் இஸ் அகைன்ஸ்ட் கான்ஸ்டியூஷன் ஆர் தட் இஸ் அகைன்ஸ்ட் த சம் ஆக்ட் ஆர் ஸ்டாச்சுட்ஸ். அப்ப அதற்கு மேல நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா இதுக்கு முன்மா இப்படி போலாம்னா ஹைகோர்ட்ல நீங்க ரிட் ஜூரிஸ்டிக்ஷன் போட்டு பெஞ்ச்ல ரெண்டு ஜட்ஜு கேட்பாங்க அந்த கேட் ஆர்டரை சேலஞ்ச் பண்ணக்கூடிய ஜட்மெண்ட்டை. இப்போ அது மாதிரி இருக்கு. ஆனா முன்னாடி என்ன பண்ணாங்கன்னா இந்த ஆக்ட் வந்த புதுசுல இதுக்கான இது வந்து என்னன்னா டைரக்ட்லி யூ ஷுட் அப்ரோச் ஒன்லி சுப்ரீம் கோர்ட் அண்டர் எஸ்எல்பி. ஒன்ஸ் த ட்ரிபியூனல்ஸ் ஜட்மெண்ட் இஸ் கேம் அவுட் வெளில வந்துருச்சு அப்படின்னா அதுக்கு மேல நீங்க என்ன பண்ண முடியாது, ஹைகோர்ட் அப்ரோச் பண்ண முடியாது, சுப்ரீம் கோர்ட்டுக்கு தான் போகும். ஸோ திஸ் ஜூரிஸ்டிக்ஷன் இதை எக்ஸ்க்ளூட் பண்ணதை வந்து சேலஞ்ச் பண்றாங்க. திஸ் இஸ் அகெயின்ஸ்ட் த right of a citizen to approach the high court and it is also taking away the power of high court. High court வந்து என்னது, constitutional thing. So அதோட power எடுத்தது சரியா தப்பான்னு சொல்லும்போது court என்ன சொல்லும்னா high court has the power under article 227 and no statutory provision can take away the constitutional right அப்படின்னு சொல்றாங்க. constitution கொடுத்துக்கப்பட்டிருக்க ரைட்டை, constitution ல இருந்து வந்திருக்கிற ரைட்டை என்ன பண்ண முடியாது, மீறுற மாதிரி ஒரு விஷயத்த எந்த ஒரு ஆக்ட்லையும் பாஸ் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. பட் ஆனா இப்போ அது வந்து அவுட்டேட்டட் ஃபேஷன். இப்ப இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ட்ரிபியூனல்ஸ் மாதிரி கேட் மாதிரியே உங்களுக்கு என்ஜிடி வந்திருக்கு, இன்னும் சில ட்ரிபியூனல்ஸ்லாம் இருக்கு. அதுல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ட்ரிபியூனலுடைய ஜட்மெண்ட்டுக்கு மேல நீங்க டைரக்டா எங்க ஃபைல் பண்ண முடியும், சுப்ரீம் கோர்ட்டுக்கு தான் ஃபைல் பண்ண முடியும். உதாரணத்துக்கு நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல் இருக்கு. நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல் நிறைய இடத்துல இருக்கு, டெல்லியில இருக்கு, சென்னையில இருக்கு, அந்த மாதிரி மகாராஷ்டிரால இருக்கு. இப்ப இந்த மாதிரியான இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா கன்கரண்ட் ஜூரிஸ்டிக்ஷன் மாதிரி இப்போ ஒரு என்ஜிடியோட ஆர்டரை சேலஞ்ச் பண்ணி அந்த எங்க ஃபைல் பண்ண முடியும்னா ஒரு கேஸை சுப்ரீம் கோர்ட்ல தான் ஃபைல் பண்ண முடியும். பட் ஏன்னா நவ் இட் ஹஸ் பீன் அக்செப்டட். இது எதுக்காக சொல்றேன்னா யூ ஷுட் நோ வாட் கைண்ட் ஆஃப் ஜூரிஸ்டிக்ஷன் இஸ் தேர், தட் இஸ் அ ஸ்டாச்சுரி ஜூரிஸ்டிக்ஷன் ஆர் தட் இஸ் அ கான்ஸ்டியூஷனல் ஜூரிஸ்டிக்ஷன் ஆர் இட் இஸ் அ டிஸ்கிரிஷனரி ஜூரிஸ்டிக்ஷன். இதெல்லாம் தெரிஞ்சாதான் நம்ம ஒரு சரியான இடத்துல ஒரு வழக்கை தாக்கல் செய்து சரியான ஒரு தீர்வை வாங்க முடியும். சரியா? நமக்கு தெரிஞ்ச விஷயம் மட்டுமே, அதனால நான் எனக்கு இந்த கோர்ட்ல பிராக்டிஸ் இருக்கு, எனக்கு இந்த கோர்ட்ல தெரியும், இப்படி போட்டால் நான் வாங்கிடுவேன் அப்படிங்கறதெல்லாம் பண்ணக்கூடாது. வாட் வாஸ் த ப்ரொவிஷன், வாட் வாஸ் த எக்ஸிஸ்டிங் லா வித் ரிகார்ட் டு த ஜூரிஸ்டிக்ஷன் அப்படிங்கறத பார்த்துட்டு தான் நம்ம ஒரு வழக்கை தாக்கல் பண்ணணும். சரியா? இதுதான் வந்து வித் ரிகார்ட் டு ப்ரிசம்ஷன்ஸ் ரிகார்டிங் ஜூரிஸ்டிக்ஷன். ஸோ நீங்க எப்பயுமே என்ன பண்ணிக்கணும், ஜூரிஸ்டிக்ஷன் கோர்ட்டுக்கு இருக்குங்கிற ப்ரிசம்ஷனை ஞாபகம் வச்சுக்கணும். பட் ஆனா எக்ஸ்க்ளூசிவ்லி இஃப் சம்திங் இஸ் ஸ்டாப்ட் ஆர் ப்ரிவென்டட் அப்படின்னா அதற்கு உட்பட்டு தான் இந்த விஷயங்களை நம்ம எடுத்துக்கணும். சரியா? சிவில் ப்ரொசீஜர் கோட்ல நிறைய பேர் பிராக்டிஸ்க்கு போயிருக்க மாட்டோம், அடிக்கடி ஒரு வார்த்தையை கேள்வி போடுவாங்க, ரிஜெக்ஷன் ஆஃப் கிளைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ரிஜெக்ஷன் ஆஃப் கிளைண்ட்டுங்கிறது
ஆர்டர் 7 ரூல் 11 ஆர்டர் 7 ரூல் 11 சிவில் ப்ரொசீஜர் கோட்ல ஃபைல் பண்ணுவாங்க ரிஜெக்ஷன் ஆஃப் கிளைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அதுல ஒன் ஆஃப் த கிரவுண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் த ஜூரிஸ்டிக்ஷன் அதை வந்து எக்ஸஸா உபயோகப்படுத்திருப்பாங்க. கோர்ட் வுட் ஹவ் பீன் பிரிவென்டட் டு எக்ஸசைஸ் ஜூரிஸ்டிக்ஷன் ஆன் சம் அத்தாரிட்டி பட் அப்பா பட் டேக்கிங் ஓவர் தட் அதை மீறி இவங்க செயல்பட்டிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு கிரவுண்ட்ல அந்த கிளைண்ட் ரிஜெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய பெடிஷன்ஸ் வந்து ஃபைல் ஆகும். இது வந்து ஒரு முக்கியமான விஷயம் சரியா. இதுக்கு அடுத்து நம்ம இதுல ரெண்டாவதா பார்க்கக்கூடியது வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ப்ரிசம்ஷன்ஸ் அகைன்ஸ்ட் வயலேஷன் ஆஃப் இன்டர்நேஷனல் லா. ப்ரிசம்ஷன் அகைன்ஸ்ட் வயலேஷன் ஆஃப் இன்டர்நேஷனல் லா ஆர்டிகல் 51ல நம்ம ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்ல என்ன பார்த்துருப்போம் சாரி ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்ல என்ன பார்த்துருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த ஸ்டேட் ஷுட் ஆல்வேஸ் ரெஸ்பெக்ட் அண்ட் ஃபாஸ்டர் த இன்டர்நேஷனல் லா அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். வயலேஷன் ஆஃப் இன்டர்நேஷனல் லாக்கு முன்னாடி இன்டர்நேஷனல் லாக்கும் ஒரு முனிசிபல் லாக்கும் ஒரு டிஸ்பியூட் வந்துச்சுன்னா எதை வந்து ப்ரிவைல் ஆகும் நம்ம இன்டர்நேஷனல் லால நமக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை முதல்ல டிஸ்கஸ் பண்ணிட்டு அடுத்து நம்ம இந்த ஹெட்டிங்குள்ள போவோம். ப்ரிசம்ஷன் அகைன்ஸ்ட் வயலேஷன் ஆஃப் இன்டர்நேஷனல் லா ப்ரிசம்ஷன் செகண்ட் ப்ரிசம்ஷன். ஃபர்ஸ்ட் ப்ரிசம்ஷன் இஸ் அகைன்ஸ்ட் அவுஸ்டர் ஆஃப் எஸ்டாப்ளிஷ்ட் ஜூரிஸ்டிக்ஷன். இப்போ ரெண்டாவது ப்ரிசம்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அகைன்ஸ்ட் வயலேஷன் ஆஃப் இன்டர்நேஷனல் லா. ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல் லானா என்ன அப்படின்னு தெரியணும். ஒரு இன்டர்நேஷனல் லாக்கும் ஒரு முனிசிபல் லா, முனிசிபல் லானா இந்த நம்ம நாட்டுக்குள்ள மட்டுமே செல்லக்கூடிய சட்டங்கள் இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் முனிசிபல் லான்னு பேரு. உலகம் முழுவதும் செல்லக்கூடிய சட்டத்துக்கு பேர் இன்டர்நேஷனல் லானு பேரு. இப்போ ஒரு முனிசிபல் லாக்கும் ஒரு இன்டர்நேஷனல் லாக்கும் ஒரு டிஸ்பியூட் அரைஸ் ஆயிருக்கு, எந்த லா வந்து ப்ரிவைல் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா முனிசிபல் லா தான் ப்ரிவைல் ஆகும். லா ஆஃப் த லேண்ட் வுட் ப்ரிவைல் ஓவர் ஃபர்ஸ்ட் சரியா, அது முதல் விஷயம். இரண்டாவது விஷயம் என்ன, when two kinds of interpretation is possible, one is in favor of municipal law and another one is favor of international law and another one is favoring both the law. நான் ஒரு வகையான இன்டர்பிரிட்டேஷனை பண்றேன், இப்படி பண்றதுனால இரண்டு சட்டங்களையும் என்னால் காப்பாற்ற முடியும். ஐ கேன் அப்ஹோல்ட் டூ லாஸ் போத் முனிசிபல் லா அண்ட் இன்டர்நேஷனல் லா. இன் ஒன் கைண்ட் ஆஃப் இன்டர்பிரிட்டேஷன் ஐ கேன் ஒன்லி அப்ஹோல்ட் த முனிசிபல் லா. இப்போ நான் எந்த இன்டர்பிரிட்டேஷனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ரெண்டாவது பாயிண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அப்போ எந்த இன்டர்பிரிட்டேஷன் ரெண்டு லாவையுமே அப்ஹோல்டு பண்ணுதோ த லா விச் இன்டர்பிரிட்டேஷன் விச் அப்போல்ஸ் போத் முனிசிபல் லா விச் இஸ் இன் ஃபேவர் ஆஃப் லீனிங் டுவர்ட்ஸ் போத் முனிசிபல் லா அண்ட் இன்டர்நேஷனல் லா ஷுட் பி கிவன் மோர் இம்பார்ட்டன்ஸ். இது வந்து ரெண்டாவது பாயிண்ட் சரியா. ப்ரிசம்ஷன் அகைன்ஸ்ட் வயலேஷன் ஆஃப் இன்டர்நேஷனல் லால ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு இன்டர்பிரிட்டேஷன் செய்யறது மூலியமா இரண்டு சட்டங்களையும் காப்பாற்ற முடியும். ஹார்மோனியஸ்லி ஐ கேன் கன்ஸ்ட்ரக்ட் தேர் பை மேக்கிங் போத் த லா ப்ரிவைல் அப்படின்னா ஐ ஷுட் கிவ் சச் அ இன்டர்பிரிட்டேஷன் அப்படிங்கிறது தான் வந்து இந்த முக்கியமான ஒரு ஆஸ்பெக்ட். நம்ம கான்ஸ்டியூஷன்ல ஆர்டிகல் 51 கிளாஸ் சி, ஆர்டிகல் 51 கிளாஸ் சி இஸ் வாட் இட் சேஸ் தட் the state shall endeavor to foster respect for international law and treaty obligations in the dealings of organized people with one another அப்படினு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் சரியா. various cases இருக்கு where the international law has been taken into consideration while deciding municipal laws. அது என்னங்கறதை நம்ம பார்க்க போறோம். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான ஒரு மூணாவது பாயிண்ட் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் இந்த விஷயத்துல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த முனிசிபல் லா இஸ் வெரி மச் கிளியர், அதாவது எக்ஸிஸ்டிங் லா இஸ் வெரி மச் கிளியர். இட் இஸ் அதை படிக்கும் பொழுது நமக்கு தெரியுது எதை இன்க்ளூட் பண்ணிருக்காங்க இல்ல எதை எக்ஸ்க்ளூட் பண்ணிருக்காங்க அப்படின்னு வெளிப்படையாக தெரியும் பொழுது நாம் அதை மீறி ஒரு கைண்ட் ஆஃப் இன்டர்பிரிட்டேஷனை நம்ம எடுத்துக்கூடாது சரியா. இதுதான் மூணாவது முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இன்டர்நேஷனல் லா இன்டர்பிரிட்டேஷன் அகெயின்ஸ்ட் வயலேஷன் ஆஃப் இன்டர்நேஷனல் லால மூன்று விஷயங்கள் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். முதல் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா when there is a dispute between municipal law and international law, municipal law will prevail. That is point number one. But when there is a two possible interpretation and one interpretation is such that it will uphold both municipal and international law அப்படினா நிச்சயமா அந்த இன்டர்பிரிட்டேஷனுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். That is point number two. Point number three என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா when the existing law, when the existing municipal law is unambiguous or it is very much clear and it is sufficiently
எலாபரேட்லி டிஸ்கஸிங் வாட் இட் இஸ் என்ன இருக்குங்கிறது தெளிவா தெரியுது அப்படிங்கிற பொழுது நான் தேவையில்லாமல் ஒரு இன்டர்நேஷனல் லாக்கு உள்ள போகணுங்கிற அவசியம் கிடையாது. இந்த மூன்று விஷயங்களை வந்து எப்பவுமே நம்ம மனசுல வச்சுக்கணும். சரியா, இந்த இன்டர்நேஷனல் லாஸ் சம்மந்தமா என்னென்ன கேஸ் லாஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நீங்க கான்ஸ்டியூஷன்ல ஆல்மோஸ்ட் 18 நம்பர் ஆஃப் கேஸ் ஆர் தேர். அதுல நீங்க நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கேஸ், மேனகா காந்தி வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. மேனகா காந்தி வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியால என்ன பண்ணிருப்பாங்க, ஆர்டிகல் 13 ஆஃப் UNDHR யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் ஆர்டிகல் 13க்கு 13ஐயும் நம்ம கான்ஸ்டியூஷன்ல ஆர்டிகல் 21ஐயும் சேர்த்து இன்டர்பிரேட் பண்ணிருப்பாங்க. ஆர்டிகல் 21 ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி அப்படின்னு சொல்லும் போது, நோ பர்சன் ஷால் பி டிப்ரைவ்ட் ஆஃப் ஹிஸ் லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி எக்ஸப்ட் அகார்டிங் டு த ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்ட் பை லா. அப்போ கவர்மெண்டோடைய ஆர்கியூமெண்ட் என்ன அப்படின்னா, நாங்கள் பாஸ்போர்ட் ஆக்ட்ல செக்ஷன் 10 கிளாஸ் 1 அதை சேலஞ்ச் பண்றாங்க. என்னன்னா, பாஸ்போர்ட்டை இம்போர்ட் பண்றதுக்கு நீங்க எந்த ஒரு காரணத்தையும் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு இருக்கு அந்த கேஸ் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும். பட் ஆனா இந்த கேஸை இன்டர்பிரேட் பண்ணும் போது கோர்ட் என்ன சொல்லுதுன்னா, தட் இஸ் வெரி மச் வயலேட்டிவ் ஆஃப் ஆர்டிகல் 21 அண்ட் ஆல்சோ வயலேட்டிவ் ஆஃப் ஆர்டிகல் 13 ஆஃப் UNDHR அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுவாங்க, அந்த பர்டிகுலர் ப்ரொவிஷனை ஸ்ட்ரக் டவுன் பண்ணிடுவாங்க. விச் அலோஸ் த பாஸ்போர்ட் அத்தாரிட்டிஸ் டு இம்போர்ட் பாஸ்போர்ட் வித்தவுட் கிவிங் எனி ஸ்பீக்கிங் ஆர்டர் வித்தவுட் கிவிங் எனி வேலிட் ரீசன்ஸ். காரணங்களை சொல்லாமல் ஒருவருடைய பாஸ்போர்ட்டை முடக்குவது என்பது அவருடைய சுதந்திரத்திற்கு எதிரான ஒரு செயல், பர்சனல் லிபர்ட்டியை மீறும் செயல் அப்படின்னு சொல்லிட்டு மேனகா காந்தி வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியாவில் ரிலே பண்ணியிருப்பாங்க. சரியா, அதே மாதிரி இதுல இன்னொரு முக்கியமான ஒரு கேஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஜஸ்டிஸ் கிருஷ்ணய்யருடைய ஜட்ஜ்மெண்ட் இந்த கேஸ் ஆஃப் ஜாலி ஜார்ஜ் வர்கீஸ் வர்சஸ் பேங்க் ஆஃப் கொச்சின். ஜாலி ஜார்ஜ் வர்கீஸ் வர்சஸ் பேங்க் ஆஃப் கொச்சின் இந்த கேஸ்ல ஜஸ்டிஸ் கிருஷ்ணய்யர் ஒரு லேண்ட்மார்க் ஜட்மெண்ட்டை கொடுத்திருப்பாரு. இப்போ ஒரு டெப்டார் கடன் வாங்கிட்டு திருப்பி செலுத்த முடியாத ஒருவரை எந்த சூழ்நிலையில் சிவில் பிரிசன்ல அடைக்கலாம், அவர் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்றாரு தன்னுடைய இயலாமை, தனக்கு வந்து உடம்பு சரியில்லாத ஒரு காரணம், தான் ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கேன், இந்த மாதிரி வந்து இஸ் எஸ்டாப்ளிஷிங் த கோர்ட். அப்போ நம்ம வந்து மேம்போக்காக செக்ஷன் 51 ஆஃப் சிபிசி இட் சேஸ் அபவுட் சிவில் பிரிசன், அதை மேம்போக்காக எடுத்துக்க முடியாது. இட் சுட் பி ரெட் இன் லைன் வித் இன்டர்நேஷனல் கவர்னன்ட் ஆன் சிவில் அண்ட் பொலிட்டிக்கல் ரைட்ஸ் ஆர்டிகல் 11 இருக்கக்கூடிய இன்டர்நேஷனல் கவர்னன்ட் ஆன் சிவில் அண்ட் பொலிட்டிக்கல் ரைட்ஸ் அண்ட் ஆல்சோ ஆர்டிகல் 21 இதையெல்லாம் கருத்தில் எடுத்துக்கிட்டு எல்லா வாய்ப்புகளும் ஒருத்தருக்கு கொடுக்கப்பட்ட பிறகும் அவருக்கு போதுமான சுயசார்பு இருக்கு, அந்த பணத்தை திருப்பி கொடுக்கக்கூடிய வழிவகைகள் இருக்கு, இருந்தும் ஒரு மனிதன் வந்து அந்த பணத்தை திருப்பி கொடுக்காம இருக்கிறான் அப்படின்னா மட்டும்தான் நம்ம அந்த செக்ஷன் 51 ஆஃப் சிபிசியில் இருக்கக்கூடிய சிவில் பிரிசன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தின் கீழ் ஒருத்தரை காவலுக்கு அனுப்ப முடியுமே தவிர, ஜெயிலுக்கு அனுப்ப முடியுமே தவிர, மற்ற எந்த சூழ்நிலைகள்லையும் நீங்க அனுப்ப முடியாது. ஏன்னா இட் இஸ் வயலேட்டிவ் ஆஃப் ஆர்டிகல் 11 ஆஃப் இன்டர்நேஷனல் கவர்னன்ட் ஆன் சிவில் அண்ட் பொலிட்டிக்கல் ரைட்ஸ் அண்ட் இட் இஸ் ஆல்சோ வயலேட்டிவ் ஆஃப் ஆர்டிகல் 21 ஆஃப் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பாரு ஜஸ்டிஸ் கிருஷ்ணய்யர், அந்த நபருக்கு சிவில் பிரிசனுக்கு அனுப்பக்கூடிய அந்த உத்தரவை ரத்து செய்து உத்தரவிட்டிருப்பாரு. சரியா, இது ஒரு விஷயம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம்னு நினைக்கிறேன், நீலாபதி பஹ்ரா வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஒரிசா, ருடல் ஷா வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பீகார், இந்த ரெண்டு கேஸுமே கிரிமினல் ஜூரிஸ்புடன்ஸ்ல ஒரு மைல் கல்லான ஒரு வழக்கு. ருடல் ஷா வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பீகார், நீலாவதி பஹ்ரா வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஒரிசா. அதாவது இல்லீகல் டிடென்ஷன் ஆர் இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இதை சம்பந்தமான க்வெஸ்சன்ஸை டிஸ்கஸ் பண்ணும் பொழுது, வெதர் த ஹை கோர்ட் அண்ட் சுப்ரீம் கோர்ட் எக்ஸசைசிங் ரிட் ஜூரிஸ்டிக்ஷன் கேன் ப்ரொவைட் மானிட்டரி காம்பன்சேஷன் ஆர் நாட். ஏன்னா நீதிமன்றத்தில் நீங்க அந்த சாரி கான்ஸ்டியூஷன்ல நீங்க அந்த செக்ஷனாக அந்த ஆர்டிகல் எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னா, நீதிமன்றத்திற்கு இந்த மாதிரி காம்பன்சேஷன் கொடுக்கறதுக்கு எங்கேயாவது ப்ரொவிஷன் இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்காது. பட் ஆனால் அந்த டைம்ல கோர்ட் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, தே உட் ஹவ் ரெஃபர்டு டு ஆர்டிகல் 9 கிளாஸ் 5 ஆஃப் இன்டர்நேஷனல் கவர்னன்ஸ் ஆன் சிவில் அண்ட் பொலிட்டிக்கல் ரைட்ஸ் 1966 ஆர்டிகல் 9 கிளாஸ் 5 அதை ரிலே பண்ணி என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நீதிமன்றத்திற்கு ஒரு மனிதனுடைய அடிப்படை உரிமைகளை வயலேட் பண்ணும் பொழுது அது சார்ந்த வழக்கை விசாரிக்கிறதுக்காக உருவாகி கூடியிருக்கக்கூடிய நீதிமன்றங்களுக்கு அதற்கான இழப்பீடுகளை வழங்குவதற்கு அதிகாரம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த கேசஸ்லாம் தேவோட கிராண்டட் காம்பன்சேஷன் அண்டர்
ரிட் ஜூரிஸ்டிக்ஷன், சரியா? ஆர்டிகல் தே வுட் ரிலை அப்பான் ஆர்டிகல் 9 கிளாஸ் 5 ரெட் வித் ஆர்டிகல் 21 ஆஃப் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. எப்போ ரிட் ஜூரிஸ்டிக்ஷனை என்டர்டைன் பண்ணும் பொழுது இழப்பீடு கொடுக்க முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்றது, சரியா? நான் ஒரு முறை என் பர்சனலா என்னுடைய கேஸ் HCP number 1403 of 2016, HCP number 1403, habeas corpus petition number 1403 of 2016. என்னுடைய ஃப்ரெண்டு வந்து ட்ரெக்கிங் போன இடத்துல மிஸ் ஆயிடுவார் உத்தரகாண்டில். அப்போ அவருக்கு கூட்டிகிட்டு போன அந்த ட்ரெக்கிங் கம்பெனிக்கு அகேன்ஸ்டாக கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கும் போது ஜஸ்டிஸ் நாகமூர்த்து வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா, இது வரைக்கும் அவர் எங்கே இருக்காருன்னு தெரியல, அவரோட வேற போர்ட்ஸ் தெரியாது, நான் ஜஸ்டிஸ் நாகமூர்த்து அண்ட் பாரதிதாசன் பெஞ்சில் இந்த கேஸ் வரும்போது அவர் வந்து அந்த இந்தியா ஹைக்ஸ் அப்படிங்கிற அந்த ட்ரெக்கிங் கம்பெனியை 5 lakhs காம்பன்சேஷன் கொடுக்க சொல்லி அந்த ஹேபியஸ் கார்பஸ் பெட்டிஷனை டிஸ்போஸ் பண்ணும்போது ஆர்டர் பாஸ் பண்ணியிருப்பார், அவங்களும் அதுபடி கொடுத்துருப்பாங்க. இது எதுக்காக சொல்கிறேன்னா, பிகாஸ் யூ ஷுட் நோ வாட் இஸ் த எக்ஸிஸ்டிங் லா, வெதர் எ கான்ஸ்டியூஷனல் கோர்ட் கேன் ஆர்டர் காம்பன்சேஷன் இன் வித் ரிகார்ட் டு வயலேஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறது. மற்ற விஷயங்களை நம்ம அடுத்த கிளாஸில் பார்ப்போம். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடேஸ் கிளாஸ். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் கேளுங்க. இன்றைக்கி நம்ம ரெண்டு விஷயம் பார்த்துருக்கோம், ப்ரிசம்ஷன் அகேன்ஸ்ட் வயலேஷன் ஆஃப் இன்டர்நேஷனல் லா, ப்ரிசம்ஷன் அகேன்ஸ்ட் அவுஸ்டர் ஆஃப் எஸ்டாப்ளிஷ்டு ஜூரிஸ்டிக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம். நீதிமன்றத்திற்கு அதிகாரம் இருக்குது அப்படிங்கிற ஒரு அனுமானத்தில் தான் நம்ம ஒரு வழக்கை எடுத்துக்கணும். அதே மாதிரி ஒரு சட்டம் சர்வதேச சட்டத்திற்கு உட்பட்டு தான் இருக்குங்கிற ஒரு அனுமானத்தில் தான் நம்ம ஒரு விஷயத்தை இன்டர்பிரட் பண்ணணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு, ப்ரிசம்ஷன்ஸ் ரிகார்டிங் ஜூரிஸ்டிக்ஷன், சரியா? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? Thank you everyone for your patience. Have a happy day.